வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தினீரே. ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே என் இயேசுவே. ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே என் இயேசுவே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தினீரே. ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம்மன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம்மன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே,
இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே ரட்சித்தீரே, கிருபையினாலே ரட்சக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரும் பரலோகத்தில் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு என்ற பெயரிலே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை மீட்டும், வியாதியிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் சாப கட்டுக்களிலிருந்தும் நம்மை விடுவித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படி இயேசு இவ்வுலகுக்கு வந்தார். அவர் நம் மீது வைத்த அளவில்லாத அன்பின் நிமித்தம் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்து தமது பிள்ளையாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, பரலோகத்திற்கு நம்மை அழைத்து சென்று நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படிக்கு நமக்கு அவர் மீட்பரானார். கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உள்ளத்திலிருந்து, இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை போக்கும் இரட்சகரும் பரிசுத்தருமாய் இருக்கிற உம்மை என் உள்ளத்துக்குள் நான் வரவேற்கிறேன். இயேசுவே, நீர் வந்து என் தெய்வமாய் இருந்து என் பாவத்தை கழுவி என் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கிற எளிதான இந்த ஜெபத்தை நீங்கள் இப்பொழுதே ஜெபிப்பீர்களே ஆனால் இயேசு உங்கள் வாழ்வில் இரட்சிப்பையும் புது வாழ்வையும் கொடுக்க காத்திருக்கிறார். இந்த வல்லவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம்மன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம்மன்பு என்னை தேற்றுதே. Super.